हाय फ्रेंड्स, इन वीडियो नम्बर पाकपोर कॉन्सेप्ट एनना कंपाउंड वेरिएशन रिलेटेड आना प्रॉब्लम्स रेंडु सम पाकपोर इन मारी सम एल्ला कॉम्पिटिटिव एग्जाम लेयम अडिकडी केक्क कूडिय सम एंद कॉम्पिटिटिव एग्जाम नालुम एडुत्तुक्कलाम इप्पो क्वेश्चन एन्ना अप्डीना इफ 81 स्टूडेंट्स कैन डू अ पेंटिंग ऑन अ वॉल ऑफ लेंथ 448 मीटर इन 56 डेज हाउ मेनी स्टूडेंट्स कैन डू द पेंटिंग on a similar type of wall of length 160 meter in 27 days ipo kuduthirukra information separate ah indha mari eluthi vechukrom length of the wall days student first 448 meter length of the wall 56 days la 81 students vandu paint panni mudikanga adhe maadhiri 160 meter height ulla wall 27 days la complete pandradhukku ethana students ava how many number of students we need adha dhaan nama calculate பண்ணோம் இப்போ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் வேரியேஷன் டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் ரெண்டு கான்செப்ட் டைரக்ட்னா ரெண்டு இன்கிரீசிங்ல இருந்தா டைரக்ட் இன்கிரீசிங் ஆர் டிகிரீசிங் இன்டைரக்ட்னா ஒன்னு இன்கிரீஸ் ஆகும்போது இன்னொரு டிகிரீஸ் ஆகும் இப்போ ஃபர்ஸ்ட் நோன்னையும் அன்னோன்னையும் நோன் வேல்யூஸே அன்னோன் வேல்யூஸே தான் நம்ம கம்பேர் பண்ணனும் இப்போ லெந்த் ஆஃப் தி வால் பாத்தீங்கன்னா 448 ல இருந்து 160 ஆயிருக்கு அப்ப குறைஞ்சிருக்கு அப்ப லெந்த் ஆஃப் தி வால் குறைஞ்சதுன்னா ஸ்டூடண்டோட நம்பர்ஸ் நமக்கு என்னதா செய்யும் குறையதா செய்யும் அப்ப ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் நமக்கு கிடைக்கிறது என்னன்னா டைரக்ட் வேரியேஷன் ஓகே ரெண்டாவது டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டூடண்டே கம்மி பண்ண கம்பேர் பண்ணுது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எத்தனை 56 ல இருந்து 27 அப்ப டேஸ் குறையுது கம்மியான நாள்ல அப்ப நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாதான் நமக்கு என்ன செய்ய முடியும் அந்த வர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்ப டேஸ் குறையும் போது ஸ்டூடண்ட்ஸோட நம்பர்ஸ் வந்து என்ன செய்யும் இன்கிரீஸ் ஆகும் அப்ப இது நமக்கு என்னதுன்னா இன்டைரக்ட் வேரியேஷன் டைரக்ட் இன்டைரக்ட்ங்க டிஐ அப்படிங்கற லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்ப அந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் அப்படினா டைரக்ட் வேரியேஷன ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் இன்டைரக்ட் வேரியேஷன அப்படியே எழுதணும் அப்ப x is equal to இதோட ரெசிப்ரோக்கல் என்னது 160 divided by 448 into இது இன்டைரக்ட் அப்ப இது ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் 56 divided by 27 into 81 இப்போ இது 9 டேபிள்ல கட் கொடுக்கலாமா 3 9s are 27 9 9s are 81 अगेन இங்க 4 டேபிள்ல கட் கொடுக்கற 1 1 2 இங்க 40 अगेन மறுபடியும் நான் 2 டேபிள்ல கட் கொடுத்தா இது வந்து என்னதுனா 56 வரும் இங்க 20 வரும் அப்ப இந்த 56 56 டைரக்டா கட் ஆயிரும் 1 3 is 3 3 3 is 9 அப்ப நமக்கு எத்தனை 20 into 3 இருக்கு அப்ப how many number of students we need 20 into 3 which is equal to 60 அப்ப number of students எத்தனை 60 ஸ்டூடண்ட் இந்த வர்க்க பெயிண்ட் பண்ணி முடிப்பாங்க compound variation ல one more example question என்னன்னா if 48 men working 7 hours a day can do your work in 24 days then in how many days will 28 men working 8 hours a day can complete the same work இப்ப இந்த information எப்படி செப்பரேட் எழுதி இருக்கேன்னா 48 men வந்து daily 7 hours work பண்ணாங்க அப்படினா அந்த work 24 days ல complete பண்ணிட்டாங்க இதே மாதிரி 28 men வந்து daily 8 hours work how many days he will complete that work அப்படினு நம்ம கண்டுபிடிக்கணும் number of days கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பாப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் known ஏ unknown ஏ பார்க்கணும் இப்போ men menோட எண்ணிக்கை வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு அப்ப நம்பர் கம்மியான ஆட்கள் இருந்தினா work முடிய ரொம்ப டைம் ஆகும் அப்ப ஒன்னு குறையுது இன்னும் கூடுது அப்ப இது என்னது நமக்கு இன்டைரக்ட் வேரியேஷன் ஓகே நெக்ஸ்ட் ஹவர்ஸ் எடுக்கிறோம் டைம் டைம் வந்து கூடுது அப்ப நிறைய நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமே என்ன செய்யலாம் வேலையை முடிக்கலாம் அப்ப ஹவர்ஸ் கூடுது அப்ப டேஸ் வந்து என்ன செய்யும் கம்மியாகும் அப்ப ஒன்னு கூடுது இன்னொன்னு குறையுது இதுவும் நமக்கு என்னதான் இன்டைரக்ட் வேரியேஷன் தான் மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் படியும் டைரக்ட் வேரியேஷனா தான் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் இன்டைரக்ட் வேரியேஷனா நோ நீட் டு டேக் த ரெசிப்ரோக்கல் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதை நான் அப்படியே எழுதணும் 48 டிவைடட் பை 28 இன்ட்டு 7 பை 8 இன்ட்டு 24 இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும் இப்போ இதை நான் 7 டேபிளில் கட் கொடுத்தா 4 டைம்ஸ் 8 வந்து 3 டைம்ஸ் அங்கே இந்த 4 வந்து 12 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36 அப்போ எத்தனை நாளில் வேலையை முடிக்காங்க அப்படின்னா 36 டேஸில் தே கம்ப்ளீட் த ஒர்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்